கோவிட் தடுப்பூசி தொடர்பில் ராணுவ தளபதி விடுத்த அறிவிப்பு. மறுஅறிவித்தல் வரை இல்லை, மின் துண்டிப்பு குறித்து வெளியான அறிவிப்பு. தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். இன்று முதல் தேங்காய் ஒன்று 75 ரூபாய். கொழும்பில் உள்ள 21 வீதிகளுக்கு போட்டு. உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் நீண்ட காலத்திற்கு அந்த பரீட்சையை நடத்த முடியாது போகும். இலங்கையில் 500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட். கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ள கொள்கலன்கள் ஆபத்தான சரக்குகளும் உள்ளதாக தகவல். போஸ்டர் தடுப்பூசியை வழங்குவதற்கான நடமாடும் சேவை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கோவிட் 19 பரவுவதை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைமை தளபதி ஜெனரல் ஷமீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த நடமாடும் தடுப்பூசிகளுக்கு முப்படியைச் சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதே சமயம் கோவிட் பரவுவதை தடுக்க போஸ்டர் தடுப்பூசியை பெறுவது மிகவும் முக்கியமானது எனவும் அனைத்து மக்களையும் உடனடியாக தடுப்பூசியை பெறுமாறும் ராணுவ தளபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் போஸ்டர் பற்றிய புராண கருத்துக்களால் ஏமாற வேண்டாம் எனவும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய ராணுவத்தினர் தடுப்பூசி நிலையங்களை வெற்றிகரமாக அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மறு அறிவித்தல் வரை மின் துண்டிப்பு இடம்பெறாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மீள் அறிவிப்பு வெளியாகும் வரை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அட்டவணை பயன்படுத்தப்பட்ட மின் துண்டிப்பு அமல்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு துறையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதற்காக தொழில்துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலரெட்டி செல்வா அரசாங்கத்திடம் ஆலோசனை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலரெட்டி செல்வா அமைச்சரவைக்கு யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தனியார் பிரிவின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் முதல்வலிமார்களுடன் கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலரெட்டி செல்வா தெரிவித்துள்ளார். இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு தொழிற்சங்கத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ள போதிலும் தனியார் பிரிவின் முதலாளிமார்கள் இதுவரை சம்மதிக்கவில்லை என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலரெட்டி செல்வா அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். இன்று திங்கட்கிழமை முதல் சதோச ஊடாக தேங்காய் ஒன்று 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஒரு வருடத்துக்கு அமலாகும் வகையில் இதற்கான ஒப்பந்தம் தென்னை அபிவிருத்தி அதிகார சபையுடன் கைச்சாத்திட்டுள்ளது. சந்தையில் தேங்காய் விலை குறைவடைந்தால் சதோசவின் தேங்காய் விலை குறைக்கப்படும். அதே நேரம் தேங்காய் விலை அதிகரித்தால் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் ஒரே நேரத்தில் 5 தேங்காய்களை மாத்திரமே ஒருவரால் கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 4 திகதி கொழும்பில் உள்ள 21 வீதிகள் மூடப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த 21 வீதிகளும் காலை 5 முதல் சுதந்திர தின நடவடிக்கைகள் முடியும் வரை மூடப்படும் என ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் அழைப்புதல் மற்றும் அந்தந்த கார் பார்க்கிங் விவரங்களை காண்பிக்கும் போது பிப்ரவரி 4 திகதி காலை 7:30 வரை அழைப்பாளர்கள் தங்கள் வாகனங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்லலாம் என அவர் அறிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் நீண்ட காலத்திற்கு அந்த பரீட்சையை நடத்த முடியாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் லக்மார் பெர்னாண்டோ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் திரிப்பு தீவிரமாக பரவி வரும் நிலையில் உயர்தர பரீட்சையை உரிய காலத்தில் நடாத்த தவறினால் சில வருடங்களுக்கு பரீட்சையை நடத்த முடியாது அபாய நிலை காணப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒத்திவைக்கப்படக்கூடியவை எவை, ஒத்திவைக்கப்பட முடியாதவை எவை என்பதனை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் அவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் ஏனைய தரங்களில் கற்கும் மாணவ மாணவியருக்கு இணையவல்வியில் கற்பித்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவ மாணவியர் மாத்திரமின்றி ஏனைய தரங்களில் கற்கும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய இணையவழி கற்பித்தல் நடைமுறை பொருத்தமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இதுவரை 500 கர்ப்பிணி பெண்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் குடும்ப சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் வைத்தியர் சித்ரமருடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
டொலரின் நெருக்கடியால் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ள பொருட்களால் நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. டொலர் நெருக்கடியானது கொழும்பு துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பல பொருட்களை விடுவிப்பதில் நீண்டகால தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கப்பல்களில் ஆபத்தான சரக்குகளும் உள்ளதாக இறக்குமதியாளர்கள் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தடுப்பூசி தொடர்பில் ராணுவ தளபதி விடுத்த அறிவிப்பு. மருக அறிவித்தல் வரை இல்லை, மின் துண்டிப்பு குறித்து வெளியான அறிவிப்பு. தனியார் துறை ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். இன்று முதல் தேங்காய் ஒன்று 75 ரூபாய். கொழும்பில் உள்ள 21 வீதிகளுக்கு பூட்டு. உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் நீண்ட காலத்திற்கு அந்த பரீட்சையை நடத்த முடியாது போகும். இலங்கையில் 500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட். கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ள கொள்கலன்கள் ஆபத்தான சரக்குகளும் உள்ளதாக தகவல்.